الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد جنيتكم مذيبكم ريا سهودر سهودر السلام عليكم ورحمة الله وبركاته நாம் தொடராக கொரோனா வைரஸ் மூலம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ற தலைப்பில் பல விடயங்களை பேசி வருகின்றோம். அந்த தொடரில் 10வது நாளாகிய இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களுடன் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றோம். இந்த வைரஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான பாடங்களில் ஒன்றுதான், ஒரு இறை விசுவாசி, இறை நம்பிக்கையாளன், ஒரு மூமின் இறைவனின் மீதே வைத்திருக்க வேண்டிய ஆதரவு, எதிர்பார்ப்பு, அவனுடைய ரஹ்மத்தில் ஒரு மூமின் வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையை பற்றி ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் அலசி பார்ப்போம். சோர்களே, இந்த வைரஸ் மிக வேகமாக உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலியெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் பல்லாயிரக்கணக்கானவர்களை அது தொற்றி அவர்களை அந்த வைத்திய சாலைகளிலே படுக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இன்று ஒட்டுமொத்த உலகத்துடைய பேச்சு பொருளாகவும் இந்த கொரோனா வைரசுடைய தாக்கம் தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே உலகத்திலே பெரும்பாலானவர்கள் இந்த விடயத்திலே நம்பிக்கை இழந்தே, செய்வது அறியாதே கைகட்டி நிற்கக்கூடிய நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி இருக்கின்றது. எங்களுடைய ஆழ்மனதிலே இறைவனின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஈமான், அதனுடைய மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடுதான் அல்லாஹுவின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஆதரவு. அல்லாஹுடைய ரஹ்மத்திலே நாங்கள் நிராசைப்பட்டு விடக்கூடாதே, நம்பிக்கை இழந்து விடக்கூடாதே. எந்தத்தான் ஒரு பிரச்சனை, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் ஒரு மூமினுக்கு வந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்துக்கு அவன் முகம் கொடுக்க நேரிட்டாலும், எவ்வளவு பெரிய ஒரு தொல்லையை அவன் எதிர்கொண்டாலும், அவனுடைய உள்ளத்திலே ஆதரவு என்று சொல்லக்கூடிய இறைவனின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஆதரவு அவனை நிலைகுலைய செய்துவிடக்கூடாது. இதைத்தான் நமக்கு குர்ஆன் போதித்துக் கொண்டிருக்கின்றது. நபிமார்களுடைய வரலாறுகள் அருமையாக இதை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கின்ற சொற்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கின்றது. சுருக்கமாக ஒரு சில விடயங்களை நபிமார்களுடைய வரலாற்றுடனும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆதரவை எப்படி நபி அவர்கள் வைத்திருந்தார்கள், அந்த மக்களுக்கு எப்படி இதை போதித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியே, என்னுடைய அடியார்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள், அவர்களே வரம்பு மீறி தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நிராசைப்பட்டு விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஅன் இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன், அவன் பாவங்களை மன்னித்து அருள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத்தே அனைத்து பொருட்களையும் சூழ்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது, அனைத்தை விடவும் விசாலமானதாக இருக்கின்றது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா சொல்லுவதாக, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை படைத்த நேரத்திலே கதப ஃபீ கிதாபின் ஃபஹுவ இன்தஹு ஃபௌகல் அர்ஷ், ஒரு ஏட்டிலே அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை பதிவேற்றி இருக்கின்றான், அது அவனிடத்திலே அரசின் மீது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே எழுதப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, இன்ன ரஹ்மதி சபகத் கபபி, என்னுடைய அருள், என்னுடைய இரக்கம், என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது, அதை மிஞ்சி இருக்கின்றது என்ற கருத்துப்பட ஒரு வாசகத்தை எழுதி அல்லாஹு தாலா அரசுக்கு மேலால் அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத்தை தான் முற்படுத்தி இருக்கின்றான், அவனுடைய கருணையை தான் முற்படுத்தி இருக்கின்றான்.
ஆகவே சோர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் எந்த சிரமம் அவனை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்திலும் இப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனை முழு உலகத்தையும் ஸ்தம்பிதமாக்கி முழு உலகத்தையுமே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் இறை நம்பிக்கையாளர்களாகிய எம்மை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆள் மனதிலே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கின்றது. இதற்கு ஒரு விடுதலையை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான், இதற்கு ஒரு முடிவை அல்லாஹுத்தாலா நிச்சயமாக வைத்திருக்கின்றான். இதற்கு பின்னால், இந்த பிரச்சனைக்கு பின்னால், இந்த மிகப்பெரும் சோதனைக்கு பின்னால் எமக்கு ஒரு விடுதலை இருக்கின்றது. இதிலே எம்மை அல்லாஹுத்தாலா நிச்சயமாக வெற்றி பெற செய்வான் என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றது, எங்களுடைய ஆள் மனதிலே இருக்கின்றது. இதை குர்ஆனிலே நாங்கள் பல வசனங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தள்ளாடும் பருவத்திலே அல்லாஹுத்தாலாவுடைய அல்லாஹுத்தாலாவிடத்திலே பிள்ளை பாக்கியத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபிமார்களை, அதாவது மலக்குமார்களை, வானவர்களை அனுப்பி சுபசோபனம் சொல்லுகின்றான் அல்லாஹுத்தாலா, நற்செய்தி சொல்லுகின்றான். அந்த நேரத்திலே அந்த வானவர்கள் அமரர்களுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் இடம்பெற்ற உரையாடலை அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே பின்வருமாறு சொல்லுகின்றான். கால அபஷர்துமூனி அலா அம்மஸ்ஸனியல் கிபரு ஃபபிம துபஷிரூன். அந்த வானவர்கள் வந்து, இப்ராஹிமே, உங்களுக்கு ஒரு ஆண்மகன் கிடைக்க பெறும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், எனக்கு முதுமை என்னை தொட்டிருக்கின்றது, நான் முதிய வயதை அடைந்திருக்கின்றேனே, எப்படி நீங்கள் எனக்கு இந்த விடயத்தை வைத்து நற்செய்தி சொல்லுகின்றீர்கள்? காலு பஷர்னாக பில் ஹக்கி ஃபலா தக்கும் மினல் காணித்தீன். நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட போதனையை பாருங்கள் சகோதரர்களே. அங்கே அந்த அமரர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? காலு பஷர்னாக பில் ஹக், நாங்கள் பரிகாசிக்கவில்லை, நாங்கள் விளையாட்டுக்காக சொல்லவில்லை, உண்மையாகவே உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகின்றோம், சுபசோபனம் சொல்லுகின்றோம், நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்களுடைய கூட்டத்திலே ஆகிவிடாதீர்கள் என்றே இப்ராஹிமுக்கு போதனை செய்கின்றார்கள் அந்த அமரர்கள். அப்பொழுது நபியுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை எதுவாக இருந்தது? உமை யக்னது மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாலூன், வழிகேடர்களை தவிர வேறு யார்தான் தன்னுடைய இறைவனுடைய அருளிலே நிராசைப்பட்டவனாக, அதிலே நம்பிக்கை இழந்தவனாக இருக்கலாம் என்றே அவர்கள் அந்த நற்செய்தியை முழுமனதுடன் ஏக மனதுடன் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே போன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலும் கிணத்திலே தூக்கி எறியப்பட்டு, அதற்கு பின்னால் அவர்கள் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு, இவைகள் அனைத்துக்கு பின்னாலும் அந்த யூசுப் எகிப்திலே கருவூலங்களுக்கு எல்லாம் அமைச்சராக பதவியேற்று மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றார்கள். நீண்ட சம்பவம். அதற்கு பின்னால் தன்னுடைய சகோதரனும் அங்கே கொண்டு போய் பிடிபட்டு அவர்களுடன் இருக்கின்றார்கள். இப்பொழுது இரண்டு பிள்ளைகளையும் இழந்த அந்த தந்தையுடைய மனோநிலை எப்படி இருக்கும் சூர்களே? நபியோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நேரத்தில் கூட அவர்கள் அல்லாஹுத்தாலாவுடைய அருளிலே அவர்கள் நம்பிக்கை இழந்து விடவில்லை. தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து என்ன சொல்லுகின்றார்கள்? யா பனிய இஸ்ஹபு ஃபதஹஸ்ஸஸூ மின் யூசுஃப வ அகீ, நீங்கள் யூசுஃபையும் அவருடைய சகோதரனையும் நீங்கள் தேடி பாருங்கள், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். வலா தயஸூ மின் ரூஹில்லா, அல்லாஹுத்தாலாவுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். யார் அல்லாஹுத்தாலாவுடைய அருளிலே நம்பிக்கை இழக்கின்றார்கள் தெரியுமா? இன்னஹு லா யயஸு மின் ரூஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹுவை மறுத்து வாழக்கூடியவர்கள், நம்பிக்கை இல்லாத, அல்லாஹுவை ஈமான் கொள்ளாமல் மறுத்து வாழக்கூடியவர்கள் தான் அல்லாஹுத்தாலாவுடைய அருளிலே நிராசைப்பட்டிருக்கின்றார்கள், அதிலே நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நீங்கள் யூசுஃபையும் தன்னுடைய அவருடைய சகோதரரையும் தேடிக்கொண்டே இருங்கள் என்றே தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம். அதே போன்று சோர்களே, குர்ஆனில் அல்லாஹுத்தாலா ஒரு அருமையான வசனத்திலே, அதே சூரத்து யூசுஃபுடைய 110வது வசனத்திலே அல்லாஹுத்தாலா இவ்வாறு சொல்லுகின்றான். நபிமார்களை அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா அனுப்பி வந்தான். இதை நாங்கள் குர்ஆனிலே மிக தெளிவாக பார்க்கின்றோம். அந்த நபிமார்களே பல நபிமார்களுடைய வரலாறை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நபிமார்கள் பல வருடங்கள் அந்த தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான நபிமார்கள் பொய்ப்பிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் எப்படி பொய்ப்பிக்கப்படுகின்றார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய நேரத்தில் பின்வருமாறு சொல்லுகின்றான். அந்த நபிமார்களுக்கே ஒரு வகையான நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுவிடும்,
அவர்களே நிராசைப்பட்டு விடுவார்கள். இனியுமா இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும்? இனியுமா இவர்கள் இந்த பாவிகள் தண்டிக்கப்படாமல் இருக்கின்றார்களே? இவ்வளவு அத்துமீறி இவ்வளவு அக்கிரமங்களை செய்ததற்கு பின்னாலுமா இவர்களை அல்லாஹுடைய தண்டனை வந்து தொடாமல் இதுவரைக்குமா இவர்கள் விட்டுவிடப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய வகையை பற்றி அதன் மூலம் நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மனித சுபாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஆகவே அந்த நபிமார்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய அந்த கொந்தளிப்பை, அவர்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு வகையான நம்பிக்கை இழப்பை அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றான், ஹத்தா இத ரசூல், அந்த ரசூல்மார்கள் நம்பிக்கை இழந்து ஒவன்னு அன்னகும் கது குதிபு, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்த பொழுது ஜஅஹும் நஸ்ருனா, எங்களுடைய உதவி அப்பொழுது வந்துவிடும், நாங்கள் நாடியவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் எங்களுடைய வேதனை தண்டனை அப்படியே தடுக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு எங்களுடைய தண்டனை இருந்தே தீரும். அதே போன்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான், காஃபிரானவர்கள் இறை மறுப்பாளர்கள் தான். அல்லாஹு தாலாவுடைய கருணையிலே அவனுடைய ரஹ்மத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பார்கள். வல்லதீன கஃபரூ பிஆயாதில்லாஹி வலிகாயிஹி உலாஇக யஇசூ மின் ரஹ்மதி வஉலாஇக லஹும் அஸாபுன் அலீம். இறை மறுப்பாளர்கள், அல்லாஹு தாலாவுடைய வசனங்களை பொய்ப்பித்து அவனை சந்திப்பதையும் மறுத்து வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள்தான் என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நொம்பளம் தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ஆகவே சோர்களே, இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் ஒரு மூமினை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஆள் மனதிலே அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தாலா இதுக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கின்றான். இந்த சோதனையிலே இருந்து எங்களுக்கு ஒரு வெற்றியை அல்லாஹு தாலா கொடுக்க காத்திருக்கின்றான். மலையை பார்க்கின்றோம் சொற்களே, பூமி வறட்சி அடைந்து மனிதர்கள் மலை தேடி தொழுகின்றார்கள். இனி நமக்கு மழை கிடைக்க மாட்டாது என்று நிராசைப்பட்டு விடுகின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா மழையை பிற்படுத்துகின்றான். குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அந்த ஏக இறைவன் இருக்கின்றானே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அவன் தான் அந்த மலையை இறக்குகின்றான். எப்பொழுது இறக்குகின்றான், மின் பஅதி மா கனது, அந்த மக்கள் நம்பிக்கை இழந்ததற்கு பின்னால், இனி எமக்கு இந்த வருடம் மழை கிடைக்க மாட்டாது, இனி இந்த வருடம் நமக்கு மழையே இல்லை என்று அவர்கள் நம்பிக்கை இழந்ததற்கு பிற்பாடு அந்த மலையை அல்லாஹு தாலா அருள் மறையை இறக்கி வயன்ஷுரு ரஹ்மதஹு, அவனுடைய அருளை ரஹ்மத்தை அப்படியே அந்த பூமியிலே பரத்தி விடுகின்றான். வஹுவல் வலியுல் ஹமீத், அவன் பாதுகாவலனாக பொறுப்பாளனாக இருக்கின்றான், புகழுக்குரியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ஆகவே அல்லாஹு தாலாவுடைய அந்த ரஹ்மத்தை விட்டும் அவனுடைய கருணையை விட்டும் நம்பிக்கை இழக்கக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர்கள் தான். ஆகவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய ஆதரவு இருக்க வேண்டும். ஆதரவு என்று சொன்னால் வெறும் அதாவது எதிர்பார்ப்புகள் மாத்திரமல்ல சோர்களே, ஆதரவு என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க வேண்டும். அவனுடைய விடுதலை நமக்கு கிடைக்கும் என்ற மிகப்பெரிய ஆதரவு எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனாலும் அதே நேரத்திலே அதற்காக வேண்டி நாங்கள் செயல்படவும் வேண்டும். வெறும் மேலெண்ணங்களை உள்ளத்திலே வைத்துக் கொண்டே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்கின்றான், அவன் நாடிய நேரத்தில் இதை நீக்கி எங்களுக்கு விடுதியை கொடுப்பான் என்றெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக அதற்காக வேண்டி நாங்கள் செயல்பட வேண்டும். ஆகவே இந்த ரஜா என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை அறிஞர்கள் மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள். அதிலே இரண்டு பகுதிகள் வரவேற்கத்தக்க புகழப்படக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது, இகழப்பட்ட ஒரு பகுதியும் இருக்கின்றது. புகழப்பட்ட பகுதி இரண்டும் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் அமல் செய்கின்றான், அல்லாஹு தாலா அவனுக்கு காட்டி கொடுத்த விதத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய விதத்தில் ஒரு மனிதன் உலகத்திலே அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழுகின்றான். அவ்வாறாக அவன் அமல் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலாவுடைய நன்மையை அவன் எதிர்பார்க்கின்றான். சுவர்க்கம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றான். இந்த ஆதரவு வரவேற்கத்தக்க ஆதரவு. இப்படித்தான் ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவன் அமல் செய்வான், அல்லாஹு தாலாவுடைய அந்த சுவர்க்கத்திலே ஆதரவு வைப்பான், அவனுடைய நன்மையை அவன் எதிர்பார்த்தவனாக அமல் செய்வான், சும்மா இருக்க மாட்டான், அமல் செய்து கொண்டே இருப்பான். அதே போன்றே புகழப்பட்ட வரவேற்கப்பட்ட அந்த ஆதரவு முறைகளில் இன்னும் ஒரு முறைதான், ஒரு மனிதன் ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொன்னால், ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே அவன் நம்பிக்கை இழந்து விட மாட்டான். அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்திலே அவன் முழுமையாக நம்பிக்கை வைத்து தௌபா செய்து அல்லாஹு தாலாவுடைய பாவ மன்னிப்பை அவன் வேண்டிக் கொண்டிருக்கின்றான். இந்த வகையான ஆதரவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரவேற்கப்பட்ட ஆதரவாக இருக்கின்றது. தடுக்கப்பட்ட
இகழப்பட்ட ஆதரவு என்னான்னு சொன்னால், ஒரு மனிதன் பாவங்களை அவன் நினைத்த விதத்தில் செய்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹு தாலாவுடைய வரம்புகளை எல்லாம் மீறுகின்றான், இப்படி மீறி மீறி தவறுகளை செய்து செய்தே அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான், அல்லாஹ் எனக்கு அருள் செய்து விடுவான் என்றே ஒரு பெரும் மேலெண்ணத்தை அவன் உள்ளத்திலே வைத்திருக்கின்றானே, இப்படியான ஆதரவோ மடையர்களுடைய ஆதரவோ ஏமாளிகளுடைய ஆதரவோ இந்த ஆதரவோ இகழப்பட்ட ஒரு முறையான ஆதரவாக இருக்கின்றது என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். நபிமார்களை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்துல் அன்பியாவுலே அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை சொல்லி வந்துவிட்டு இறுதியாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத் வயதுஊனனா ரகபன் வரஹபன் வகானூ லனா காஷீன். அல்லாஹு தாலாவுடைய வஹியை பெற்ற, அல்லாஹு தாலாவுடைய கண்காணிப்பிலே, அல்லாஹு தாலாவுடைய அறிவுறுத்தல்களிலே, அல்லாஹு தாலாவுடைய வழிகாட்டலிலே முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தியாகிகள், அந்த இறை தூதர்களை பற்றி அல்லாஹு தாலா என்ன சொல்லுகின்றான், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மையான விடயங்களிலே அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள், விரைந்து அந்த நல்ல காரியங்களை செய்வார்கள், வயதுஊனனா ரகபன் வரஹபா, அதே நேரத்திலே அவர்கள் எங்களை அழைக்கக்கூடிய நேரத்திலே ஆதரவுடனும் அச்சத்துடனும் அவர்கள் எங்களை அழைப்பார்கள், எங்களிடத்திலே எதிர்பார்த்தவர்களாகவும் எங்களிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் எம்முடைய தண்டனையை பயந்தவர்களாகவும் அவர்கள் எங்களை அழைப்பார்கள், ஒகானூலனா ஹாஷின், அதே நேரத்திலே அவர்கள் உள்ளச்சம் கொண்டவர்களாக மிகவும் பணிந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆனிலே அந்த நபிமார்களை வர்ணித்து கூறுகின்றான். ஆகவே சோர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் இந்த அச்சத்தையும் ஆதரவையும் அவனுடைய உள்ளத்திலே சரிசமமாக இரண்டையும் சரிபாதியாக வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நபியர்கள் சொல்லுகின்றார்கள், லா யமூதன் அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ், அல்லாஹுவை பற்றிய நல்ல ஒரு ஆதரவை அவனுடைய உள்ளத்திலே வைத்த, நல்ல எண்ணத்தை அவனுடைய உள்ளத்திலே வைத்த நிலையிலே அன்றி உங்களில் யாரும் மரணித்து விடக்கூடாது. அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், அன இந்த வன்னி அப்தீபி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அது போன்றுதான் நானும் இருக்கின்றேன், என்னை அவன் ஞாபகப்படுத்தக்கூடிய நேரமெல்லாம் அவனுடன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்வதாக நபியவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபனை நோய் விசாரிக்க செல்லுகின்றார்கள், அவன் மரணப்படுக்கையில இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வாலிபனை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்கின்றார்கள், கைஃப தஜிதுக், வாலிபனே உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது, எப்படி நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்பொழுது அந்த வாலிபன் சொல்லுகின்றான், அர்ஜுல்லாஹ யா ரசூலல்லாஹ் வ அகாஃபு துனூபி, நான் அல்லாஹ்வை ஆதரவு கொண்டவனாக இருக்கின்றேன், அதே நேரத்தில் நான் உலக வாழ்க்கையிலே செய்த அந்த பாவங்களை வைத்து நான் பயந்து கொண்டும் இருக்கின்றேன், எனக்கு அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய ஆதரவும் இருக்கின்றது, அதே நேரத்திலே சரிசமமாக நான் செய்த பாவங்களுக்காக நான் தண்டிக்கப்பட்டு விடுவேனோ குற்றம் பிடிக்கப்பட்டு விடுவேனோ என்ற அச்சமும் என்னுடைய உள்ளத்திலே மறுபகுதியை தொட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்ன நேரத்திலே நபியர்கள் சொல்லுகின்றார்கள், இது போன்ற ஒரு நிலையிலே மரண தருணத்திலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த நம்பிக்கையும் இந்த எதிர்பார்ப்பும் ஆதரவும் அச்சமும் ஒன்று சேர்ந்து விட்டது என்று சொன்னால், இல்லா ஆஃபாஹுல்லாஹுமா யர்ஜு, அவன் எதை ஆதரிக்கின்றானோ அதை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தே தீருவான், வ அம்மனஹு மிம்மா யகாஃப், எதை அவன் அஞ்சுகின்றானோ அதை விட்டும் அவனை அல்லாஹு தாலா அச்சம் தீர்த்து பாதுகாத்து விடுவான் என்ற நற்செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து இப்ராஹிமுடைய ஒரு சில வசனங்களை படிக்கின்றார்கள், ரப்பி இன்னஹுன்ன அதலல்ன கஸீரன் மினன் நாஸி ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூரு ரஹீம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனக்குமரல் வார்த்தைகளை குர்ஆனிலே அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்படுகின்றார்கள், இறைவா இந்த சிலைகள் இருக்கின்றனவே, இந்த சிலைகள் மக்களிலே அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டது, ஆகவே என்னை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னுடைய சந்ததியினர்கள், என்னை சார்ந்தவர்கள், உமன் அஃபானி, என்னை மறுத்து வாழக்கூடியவர்கள், அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனாலும் இன்னக கஃபூரு ரஹீம், நீ அவர்களையும் மன்னித்து அருள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் என்ற வசனத்தை நபி அவர்கள் படிக்கின்றார்கள். அதே போன்றே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் படிக்கின்றார்கள். என்ன வார்த்தை, இன் துஅஸ்ஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இறைவா, நீ அந்த அடியார்களை தண்டித்து விட்டாய் என்று சொன்னால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ விரும்பிய விதத்தில் அவர்களை வழிநடத்தலாம், உன்னுடைய அடியார்கள் தான் அவர்கள், ஆகவே நீ அவர்களை தண்டித்து விட்டாலும் அதற்கு
அதை உன்னிடத்திலே தட்டி கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வயின் தஃபிரலஹும், அவர்களை நீ மன்னித்து விட்டாலும், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய் என்ற இந்த இரண்டு வசனங்களையும் நபி அவர்கள் படித்ததும் அவர்களுடைய இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தியவர்களாக அல்லாஹும்ம உம்மதி உம்மதி என்று அழ ஆரம்பிக்கின்றார்கள். என்னுடைய உம்மத்தினர்களே, என்னுடைய உம்மத்தை பாதுகாத்து விடுவாயாக இறைவாண்டு, இரு கரங்களையும் ஏந்தி அழ ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். வானவர் தோழர் ஜிப்ரீலை அல்லாஹு தஆலா அழைக்கின்றான், இஸ்ஹப் இலா முஹம்மதின் வரப்புக ஆலம் ஃபஸல்ஹுமா யுபுகி, ஜிப்ரீலே நீங்கள் முகமது இடத்திலே சென்று ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள், எதனால் நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர் என்று அதாவது முகமது இடத்திலே சென்று கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை அனுப்புகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து விவரம் கேட்கின்றார்கள். அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். இதை மீண்டும் அல்லாஹுடத்திலே கொண்டு போய் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தி வைத்து விடுகின்றார்கள். அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ், மனிதர்களுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஊசலாட்டங்களையும் அறிந்தவன் அல்லாஹ். ஆனால் இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுகின்றான். நபியின் மீது அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய கருணை, அந்த நபியுடைய துஆவை அல்லாஹு தஆலா எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை எமக்கு காட்டுவதற்காக வேண்டி பின்னால் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், ஜிப்ரீலே நீங்கள் மீண்டும் முஹம்மது இடத்திலே சென்று அந்த முஹம்மது இடத்திலே நீங்கள் சென்று சொல்லிவிடுங்கள், இஸ்ஹப் இலா முஹம்மதின் ஃபகுல் இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதிக வலா நஸூமுக், முஹம்மதே நிச்சயமாக உம்முடைய உம்மத்துடைய விடயத்திலே உங்களை திருப்தி காணும்படி நாங்கள் செய்வோம், வலா நஸூக், உங்களை நாங்கள் கவலைப்படுத்த மாட்டோம், உங்களை கவலைக்கு ஆளாக்க மாட்டோம், அவர்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழித்து அவர்களை தண்டிக்க மாட்டோம் என்ற கருத்துப்பட அல்லாஹு தஆலா ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்கின்றான். யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான ஒரு சுகசோபனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹு தஆலாவுடைய இவ்வாறான சோதனைகள் எங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த உம்மத்தை அல்லாஹு தஆலா அழித்து விட மாட்டான், ஒட்டுமொத்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அழித்து விட மாட்டான். நாங்கள் அல்லாஹுவை நாடி நிற்கும் காலமெல்லாம், அவனை நம்பி நிற்கும் காலமெல்லாம், அவனை ஆதரிக்கும் காலமெல்லாம், அவனிடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்டு பாவ மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை என்ன செய்ய மாட்டான், ஒட்டுமொத்தமாக அழித்து விட மாட்டான் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கி உல் கர்கத் மதீனாவுடைய அந்த மையவாடிக்கு சென்று ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு வெளியே வரக்கூடிய நேரத்திலே தோழர்களை பார் சொல்லுகின்றார்கள், எனக்கு என்னுடைய சகோதரர்களை காணுவதற்கு ஆசையாக இருக்கின்றது, அவர்களை சந்திக்க நேரிட்டால் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குமே என்று ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள். இந்த வார்த்தை தோழர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஊட்டியது. அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, அலஸ்னா இஹ்வானக், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? அப்பொழுது நபியர்கள் சொல்லுகின்றார்கள், பல் அன்தும் அஸ்ஹாபி வ இஹ்வானி அல்லதீன லம் யதூ பஅத், நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள், நீங்கள் தோழர்கள், என்னுடைய சகோதரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இதுவரைக்கும் உலகத்திலே பிறக்கவே இல்லை. வ அன ஃபரதுஹும் அலல் ஹௌப், நான் அவர்களுக்கு முன்னால் மரணித்து ஹவுனுல் கோசரிலே நாளை மறுமையிலே அவர்களை எதிர்பார்த்து நிற்பேன். அப்பொழுது தோழர்கள் கேட்கின்றார்கள், கைஃப தஅரிஃபு மன் யாதி பஅதக மின் உம்மதி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உம்மத்திலே உங்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்த உலகத்திலே தோன்ற இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை, அந்த மனிதர்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள், அவர்களை எப்படி இனம் கண்டுகொள்வீர்கள்? அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு உதாரணம் சொல்லுகின்றார்கள், கால அரைத லௌ கான லரஜுலின் கைலுன் உர்ருன் முஹஜ்ஜலதுன் ஃபீ கைலின் புஹ்மின் துஹ்மின் அலா யஅரிஃபு கைலஹு, உங்களில் ஒரு மனிதருக்கு வெண்ணிறமான குதிரைகள் இருக்கின்றது, அந்த வெண்ணிறமான குதிரைகள் கருப்பு குதிரைகளுக்கு மத்தியிலே விடப்பட்டிருக்கின்றது, அந்த குதிரை கூட்டத்திலே தனக்கு சொந்தமான வெண்ணிறமான குதிரைகளை அந்த மனிதன், அந்த சொந்தக்காரன் இனங்கண்டு கொள்ள மாட்டானா? எவ்வாறு இலகுவாக இனங்கண்டு கொள்ளுவானே? அந்த கருப்பு குதிரைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய வெண்ணிற குதிரைகளை இலகுவாகவே அவன் இனங்கண்டு கொள்ளுவானே? அதே போன்றுதான் நாளை மறுமையிலே அந்த சகோதரர்கள், அந்த மூமிங்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? فَإِنَّهُمْ يَأْتُونَ يَوْمَ الْقِيَامَةِ غُرًّا مُحَجَّلِينَ مِنَ الْوُضُوءِ وَأَنَا فَرَطُهُمْ عَلَى الْحَوْضِ, அவர்கள் நாளை கியாமத்திலே உதூ செய்த அந்த அடையாளங்களின் காரணமாக, உதூ செய்து அந்த இபாதத்துகளுக்காக வேண்டி உதூ செய்த காரணத்தினால அவர்களுடைய முகங்களும் கால்களும் கைகளும் பிரகாசமானவர்களாக வருவார்கள். இதை வைத்து அவர்களை நான் இனங்கண்டு கொள்வேன், ஹவுதுல் கோசரிடத்திலே நின்று அவர்களை வரவேற்க தயாராக நான் இருப்பேன் என்று நபி அவர்கள் ஒரு நற்செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே சோர்களே, இவைகள் எல்லாம் எதை நமக்கு காட்டுகின்றது என்று சொன்னால்,
வெறும் ஆதரவை மாத்திரம் நமக்கு எங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்க முடியாது, அமல்களின் மூலமாக. ஆகவே அந்த உதுவின் மூலமாகத்தான் நாங்கள் நாளை கியாமத்திலே இனம் காணப்படுவோம் என்று சொன்னால், அந்த அமல்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தை அடையலாம், நபியுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு அடையலாம், அந்த மறுமையுடைய பாக்கியங்களை நமக்கு அடையலாம். சோர்களே, இறுதியாக அல்லாஹு தாலா சொல்வதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ என்னை ஆதரவு வைத்த நிலையில் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நீ செய்த எந்த பாவமாக இருந்தாலும் அதை விட்டு உன்னை நான் மன்னித்து விடுவேன். யபன ஆதம் லோ பலகத் துனூபுக அனானசமா, உன்னுடைய பாவங்கள் வானத்தை எட்டும் அளவுக்கு இருந்தாலும் அதற்கு பின்னால் என்னிடத்திலே நீ விளை பொறுக்க தேடிவிட்டால் கஃபர் துலக வலா உபாலி, நான் உன்னை மன்னித்து விடுவேன், அதை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். யபன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, இந்த பூமி நிரம்பும் அளவுக்குத்தான் பாவத்தை நாளை மறுமையிலே என்னிடத்திலே சுமந்து வந்தாலும் அதைதனி வலம் துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு இணை கற்பிக்காத நிலையில் என்னை நாளை மறுமையில் சந்தித்தால் உன்னை நான் மன்னித்து சுவர்க்கத்திலே உன்னை நுழைய வைத்து விடுவேன் என்ற நற்செய்தி அல்லாஹு தாலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆகவே சோர்களே, இப்படியான சோதனைகள் பிரச்சனைகள் எவ்வளவு கடுமையானதாக எவ்வளவு பயங்கரமானதாக வந்த பொழுதிலும் மூமிங்கள் என்ற எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆள் மனதிலே அல்லாஹு தாலாவுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த ஆதரவு இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த பிரச்சனையிலே இருந்து எங்களை விடுவித்தே தருவான், இதற்கு பின்னால் எங்களுக்கு மிகப்பெரிய சுபீட்சமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பான் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆகவே வல்லவன் அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய அந்த கருணையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை, அவனுடைய ரஹமத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய ஆதரவை இதுபோன்ற சோதனைகளின் பொழுது இன்னும் பலப்படுத்தி அதே நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் பெரியும் பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹு தாலா எங்கள் அனைத்து பேர்களுக்கும் கொடுத்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.